A seller sold sugar at 12% above its cost price. Apana idhula oru 12% avanga laabam kedaikudhu correct ah. Indha sum mindly eppadi polana na solran konjam gavaninga. A seller sold it sugar at 12% above its cost price na enna artham? Ava vaangina vela da cost price. அதை விட 12% அதிக விலைக்கு விற்கிறான் அப்பனா 12% லாபம் வருதா அதுல எஸ் வருது அதுக்கு அடுத்தது அப்ப இது ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ராஃபிட் அடுத்தது ஹி ஆல்சோ யூசஸ் ஃபால்ஸ் வெயிட் 800 கிராம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 1000 கிராம்ஸ் அப்ப இதுல எவ்வளவு லாபம் வருது 200 கிராம்ஸ் அதாவது நல்லா கவனிங்க 1000 கிராம் தரதா சொல்லிட்டு 800 கிராம் தான் தரான் அப்ப 200 கிராம்ஸ் வந்து இவன் ஏமாத்துறான் அப்பனா 200 கிராம்ஸ் வந்து அவனுக்கு இதுல லாபம் எவ்வளவு எவ்வளவு கிராமுக்கு லாபம் எவ்வளவு கிராமுக்கு 200 கிராம்ஸ் அவனுக்கு லாபம் அத சொல்லுங்க 1000 க்கு 200 1000 க்கா இல்ல 800 க்கா இப்போ அந்த லாபத்தை வந்து நம்ம சொல்லும்போது கவனிங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சமூல போறதுக்கு ஒரு சின்ன பேசிக் தெரிஞ்சுங்க 800 கிராம் அப்புறம் 1000 கிராம் இருக்கு ஆக்சுவலா 1000 கிராம் தரண்ட் கஸ்டமர் கிட்ட சொல்றான் ஆனா அவன் கொடுக்கறது 800 கிராம் தான் சப்போஸ் 1 கிராம் வந்து விலை வந்து 800 கிராம் 1 கிராமோட விலை 1 ரூபாய்னு வச்சுப்போம் அப்ப 800 கிராமோட விலை 800 ரூபாய் 1000 கிராமோட விலை 1000 ரூபாய் இப்ப நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ அந்த கடைக்காரன் அப்பா நான் வந்து உனக்கு லாபமா வேணாம் நஷ்டமா வேணாம் உனக்கு வந்து நான் வாங்கின விலைக்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் என்ன பண்ணுறான் நான் வந்து கஸ்டமர் கிட்ட நான் இதை வாங்கினது 1000 ரூபாய்க்கு நான் 1000 ரூபாய்க்கே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு கொடுக்குறான் கஸ்டமர் 1000 ரூபாய் பே பண்ணிடுறான் ஆனால் கடைக்காரன் என்ன பண்ணுறான் எடையில் ஏமாத்துறான் அப்படி ஏமாற்றும் போது அவன் 200 கிராம் எடையை அடைச்சிடுறான் அதாவது 800 கிராம் எடையை போட்டுடுறான் 1000 கிராம் போடல அப்போ என்ன ஆகுது கடைக்காரன் கொடுக்குற பொருள் 800 கிராம் தான் அப்ப அந்த பொருளோட விலை எவ்வளவு 800 கிராம் பொருளோட விலை எவ்வளவு 1000 800 தானே அது எப்படி 1000 சார் 1 கிராம் 1000 பண்ணி தருகிறாங்க எப்படி ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு சில லாஜிக் இருக்கல அது அப்படியே மறந்துட்டு இப்ப நான் சொல்றது மேல கவனத்தை வைங்க நான் திருப்பி தெளிவா சொல்றேன் திருப்பி கவனிங்க 800 கிராம் பொருள் இருக்குது அதாவது எடை இருக்கு 1000 கிராம் எடை இருக்கு 1 கிராமோட விலை 1 ரூபான்னு வச்சுப்போம் அப்ப 800 கிராம் பொருளோட மதிப்பு எவ்வளவு அதை சொல்லுங்க 800 1000 கிராம் பொருளோட மதிப்பு எவ்வளவு 1000 கடைக்காரன் என்ன சொல்றான் எப்பா உனக்கு நான் வந்து எனக்கு லாபமும் வேணாம் நஷ்டமும் வேணாம் நான் வாங்கின விலைக்கே வித்துடுறேன் அதனால நீ என்ன பண்ணு இதோட விலை வந்து 1 கிராமோட விலை 1 ரூபாப்பா ஸோ எனக்கு வந்து 1000 கிராம்னா 1 கிலோ வருது நீ வந்து அதை எனக்கு 1000 கிராமுக்கு விலை என்ன 1000 ரூபாய் வருது அந்த காசை கொடுத்துருப்பான்னு சொல்கிறான் அப்போ கடைக்காரன் வந்து கஸ்டமர் கிட்ட 1000 ரூபாவை வாங்கிடுறான் கையில் வாங்குற காசு 1000 ரூபாய் ஆனால் கடைக்காரன் என்ன பண்ணுறான் யூஸ் பண்ணுற கிராம் வந்து எடை குறைவு அதாவது எடை ஃபால்ட்டி கிராமை யூஸ் பண்ணுறான் அப்போ என்ன ஆயிடுது 800 கிராம் தான் அவன் கொடுக்குறான் அப்போ 800 கிராம் தான் கொடுக்குறான்னா கடைக்காரனை பொறுத்த வரைக்கும் அந்த 800 கிராம் பொருளுக்கு அவன் எவ்வளவு செலவு பண்ணிருக்கான் சொல்றேன் அப்ப 800 ரூபீஸ் தான் செலவு பண்ணிருக்கான் அப்பனா 800 ரூபீஸுக்கு தான் பொருளை தான் அவன் எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறான் இந்த டிரான்சாக்ஷன்ல கடைக்காரனுக்கு எவ்வளவு லாபம் 200 லாபம் 200 அவுட் ஆஃப் எவ்வளவு ரூபாய்க்கு 800க்கு தானே எப்படி நீங்க 1000 சொல்லுவீங்க கடைக்காரன் செலவு பண்ண பணம் எவ்வளவு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கடைக்காரன் வந்து பொருளோட விலையை விட 12% அதிகமா வச்சு விக்கிறான் அதுல லாபம் 12% வருது
அதே சமயம் கடைக்காரன் என்ன பண்றான், அவன் 1000 கிராம் எடைன்னு வச்சு ஆனா அந்த இடத்துல வெறும் 800 கிராம் தப்பான எடையை கொடுத்து ஏமாத்துறான். அப்போ மொத்தமா அவனுக்கு ஓவராலா எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு கேக்குறாங்க கேள்வியில. அப்ப இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா இங்க ஒரு 12%, இது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% லாபம், சரிங்களா? இது வந்து ஆக்சுவலா இது ஒரு 12% லாபம், இது ஒரு 25% லாபம், இது ரெண்டும் வந்து சேர்த்தா ஆன்சர்லாம் வராது, சரிங்களா? இது ஒரு 12 + 25 சேர்த்தா எவ்வளவு வந்துடும், 12 - 25 சேர்த்தா 37 வரும். அது ஆன்சர் அது கிடையாது. ஆன்சர் இந்த இடத்துல இப்படி போடணும், இப்ப நான் சொல்ற மாதிரி போடணும். இது வந்து ஆக்சுவலா காம்பவுண்டிங்ல வரும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, a + b + ab/100 இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஏன்றது ஃபர்ஸ்ட் வர லாபம், அதாவது 12, பின்றது அடுத்து வர லாபம், ஏமாத்துறதுனால வர லாபம் 25, அதுக்கப்புறம் ஏபினா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்றது, அதாவது 12 × 25/100 அவ்வளவுதான்பா. சோ அப்போ இது இந்த இப்ப வந்து இது வந்து 4 வாட்டி அடிச்சிடும், ரைட்டா? இது 3 வாட்டி, இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க எவ்வளவு வருது? 40 வருது சார். எவ்வளவு வருது? 40. அப்பனா கடைக்காரனுக்கு ஓவராலா ஓவராலா இல்ல இந்த டிரான்சாக்ஷன்ல லாபம் எவ்வளவு வந்துருக்குது? 40% லாபம் வந்துருக்கு, அவ்வளவுதான். புரியுதா? இது ரொம்ப சிம்பிள், இது லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த இது ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ஏமாத்துறது வருது, அது இல்லாம ஒரு லாபம் வருது, அந்த மாதிரி சம் வந்தாலும் இப்படி போட்டுருங்க, ஈஸியா போட்டுடலாமா? புரியுதா எல்லாருக்கும்? சோ பாருங்க இந்த டாப்பரை பொறுத்த வரைக்கும் 38 செகண்ட்ஸ் எடுத்திருக்கான். பட் அகைன் நீங்க திருப்பி சொல்றேன், இந்த அவன் எவ்வளவு கிராம்ல ஏமாத்துறான், 800 கிராம வச்சு ஏமாத்துறான். அப்போ 800 கிராம் தான் அவன் செலவு பண்ற பணம். அப்ப எவ்வளவு கிராம் கஸ்டமரை உண்மையிலே ஏமாத்துறான்னு பார்த்தா 200 கிராம் அவனுக்கு அதிகமா குடுக்கறதா சொல்லி ஏமாத்துறான். அப்ப 800 தான் அவன் குடுக்கறது. அப்ப 200 out of 800 தான் ப்ராஃபிட், அவனுக்கு ப்ராஃபிட். அப்ப அது 25%. பார்த்த உடனே இந்த நம்பரை சொல்லலாம், அப்ப 12 இங்க, இது 25. அப்ப 12 - 25 இந்த a + b a / b எழுதுங்க ஆன்சர் பட்டுன்னு சொல்ல போறீங்க. புரியுதா? எஸ் சார். சோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வர சாம பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருங்க, டைம் எடுக்கவே எடுக்காது, சரியா? எஸ் சார், எஸ் சார், அவ்வளவுதான். இதே நீங்க இன்னொரு மாதிரியும் போடலாம், சரியா? பட் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா இதோட நிறுத்திக்கலாம், நம்ம எதுக்கு இன்னொரு மாடல் நான் சொல்றது. பட் இது வந்து நீங்க எல்லா சமக்கும் இது பொருந்தும், எல்லா சமக்கும் இப்படி போட்டா ஆன்சர் வரும். சோ இதை யூஸ் பண்ணிக்கலாமா? எஸ் சார். எல்லாருக்கும் புரியுதா? சரி, இதே சமயம் இன்னொரு மாடல்லையும் போடலாம். சரி, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, இதுவே நல்லா புரியுதுன்னு நம்ம அடுத்து தேவையில்லை, அடுத்து வேண்டாம், விடுங்க. ரைட், இப்ப அடுத்த சம் என்ன டவுட் கேட்டிருக்கீங்க? அடுத்தது 65, சம் நம்பர் 65.